ஊரெல்லாம் கொரோனா பயத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் நம்மளை தற்காத்துக்க முகமூடிகள் சானிடைசர்கள் உபயோகிக்க வேண்டிய இக்கட்டில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் இவ்வளோ ஜனத்தொகைக்கும் இப்போ இருக்கிற முகமூடிகளோ சானிடைசர்களோ சோப் வாஷ்களோ கண்டிப்பாக பத்தாது. அதனால தான் இப்போ நாம் சானிடைசர்னா என்ன, அதை எப்படி செய்யணும்னு விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம கைகளில் இருக்கிற வைரஸ் கிருமிகளை அழிக்கத்தான் சானிடைசர் பயன்படுது. கொரோனா வைரஸ் உலகத்தையே அச்சுறுத்திட்டு வர இந்த நிலையில் தற்போது இந்தியாவிலையும் அது தன்னோட தாக்குதலை தொடங்கியிருக்கு. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க அரசு தரப்பும் சுகாதாரத்துறையும் பல விழிப்புணர்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. வருமுன் காப்போம் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி கொரோனா வைரஸ் பரவுறதை தடுக்க பல வழிகளை அறிவுறுத்திட்டு வராங்க. அதில் ஒன்று தான் கைகளை சோப் போட்டு நல்லா கழுவுறது. அது மட்டும் இல்லை, கை கழுவ முடியாத வெளி இடங்களில் சானிடைசரை பயன்படுத்தலாம். வைரஸை சானிடைசர் முற்றிலும் அழிக்கும். இப்போது முகக்கவசம் மாதிரி இதுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நம்ம கண்கூடாவே தெரியுது, ஆனால் சானிடைசரை ரொம்ப எளிமையாக வீட்லேயே தயாரிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சானிடைசர்னா என்ன, அதோட உள்ளடக்கம்னா என்ன, இது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. சானிடைசர் இது என்ன புது பெயரா இருக்கே, இது வரைக்கும் கேள்விப்பட்டதோ பார்த்ததோ இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் நோயாளிகளை தொட்டு பரிசோதனை செஞ்ச பிறகு தங்களோட கைகளில் ஒரு மருந்தை தடவிக்குவாங்க, இதுதான் சானிடைசர்னு அழைக்கப்படுது. இது ஒரு கிருமி நாசினி. இதை தடவிக்கிட்டாலே போதும், கைகளை கழுவணும்னு அவசியம் இல்லை. இந்த சானிடைசர் கைகளில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் ஈஸியாக அழிச்சிடும். சானிடைசர்லேயும் நிறைய வகைகள் உண்டா, அதெல்லாம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. சானிடைசர் ஆல்கஹால் சானிடைசர், நான் ஆல்கஹால் சானிடைசர்னு ரெண்டு வகைகள் இருக்குது. இந்த சானிடைசர்கள் நொர மாதிரி ஜெல் போன்ற வடிவத்துலையும் திரவ வடிவத்துலையும் தயாரிக்கப்படுது. சானிடைசர் தயாரிப்பில் பயன்படுத்துகிற மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65% எத்தனால், அதாவது சுத்தமான ஆல்கஹால், மற்றும் 35% ஐசோப்ரோஃபைல் அடங்கின திரவம் தான் சானிடைசர். இது கையில் பட்டதும் காற்றுல கரையும் தன்மையுடையதாக இருக்கும். அதனால் இதை கையில் தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக மற்ற வேலைகளை செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹால் சானிடைசர். நான் ஆல்கஹால் சானிடைசரில் பென்சல்கோனியம் குளோரைட் மற்றும் ட்ரை குளோசான் அப்படின்ற ரெண்டு முக்கிய பொருட்களை வச்சு தயாரிக்கிறாங்க. சானிடைசர் கிருமிகளை அழிக்குமா? ஆல்கஹால் சேர்த்த சானிடைசர் நிச்சயமாக கிருமிகளை அழிக்கும். சானிடைசர் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பென்சல்கோனியம் குளோரைட் வீரியமிக்க பாக்டீரியாக்களையும் அழிக்க வல்லது. இது பூஞ்சைகளையும் கொல்ற ஆற்றல் கொண்டது. விரல்களில் இருக்கிற கிருமிகளை விரட்டி அடிக்க இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சானிடைசர் நம்ம வயிற்றுக்குள்ளே போகாமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த வாசனை பிடிச்சிடுச்சுன்னா அதை வாயில் வச்சு ருசிக்க தொடங்கிடுவாங்க. அதனால் நம்ம ரொம்பவே எச்சரிக்கையோடு இதை கையாளணும். சானிடைசரை வீட்டில் தயாரிக்க முடியுமா அப்படின்றது தானே உங்கள் கேள்வி. வணிக ரீதியில் தயாரிக்கும் சானிடைசரை விட வீட்டில் தயாரிக்கிற சானிடைசர் எல்லா வயசினருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இதன் மூலமாக ஆரோக்கியமான சானிடைசரை நீங்கள் வீட்டிலையே செய்ய முடியும். அலைச்சலும் செலவும் மிச்சம். இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் சுகாதார ஊழியர்கள் எல்லாருக்கும் கூட இக்கட்டான இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை கொடுத்து உதவலாம். சானிடைசர் தயாரிக்கிறது எப்படி? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கெமிக்கல் கடையில் போய் நீங்களே எத்தனால் வாங்கலாம். 1 லிட்டர் வெறும் 50-100 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஆல்கஹால் முக்கியமான பொருள்னாலும் நீங்கள் எத்தனால் அல்லது ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலை தான் இதுக்கு பயன்படுத்தணும். மெத்தனால் பியூட்டனால் ஆல்கஹால் கண்டிப்பாக தவிர்க்கணும். 70% மட்டுமே ஆல்கஹால் பயன்படுத்தும் போது அது கிருமிகளை அழிக்க எந்த வகையிலுமே உதவாது. அதனால தான் 99% இருக்கிற எத்தனாலை பயன்படுத்தணும். ஜெல் போன்ற வடிவத்தை தயாரிக்கிற விரும்புகிறவங்க கற்றாழ ஜெல்லை சேர்க்கலாம். தரமான கற்றாழ சாற்ற கடைகள்லேருந்து வாங்கிக்கலாம். சானிடைசர் தயாரிப்பில் மேலும் கிருமிகளை விரட்ட கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தலாம். இதை அதிக அளவில் சேர்த்தா சருமத்தில் எரிச்சல் உண்டாகும். அதனால் 2 அல்லது 3 துளிகளுக்கு மேலே கிராம்பு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். வாசனைக்கு நறுமண எண்ணெய், எசென்ஷியல் ஆயில் இது எல்லாத்தையும் சேர்க்கலாம்.
இது சருமத்தை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காது. அது மட்டும் இல்ல, நறுமணமாகவும் இருக்கும். ஒரு அகலமான கிண்ணத்துல 3 கப் எத்தனால் அல்லது ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை சேர்த்துக்கோங்க. இதுல 3 கப் வீதத்துக்கு 1 கப் வீதம் கற்றாழை ஜெல்லை சேர்த்து ஸ்பூனால் நல்லா கலக்குங்க. அதன் பிறகு நறுமண எண்ணெயோ இல்லை லவங்க எண்ணெயோ சேர்த்து நல்லா கலக்கி ஸ்ப்ரே பாட்டிலில் சேமித்து பயன்படுத்தலாம். சானிடைசர் தயாரிக்கும் போது எத்தனால் பவுலில் ஊற்றும் போதும் ரொம்பவே எச்சரிக்கையாக செயல்படணும். அது உங்கள் சருமத்தின் மேலே படாமல் பார்த்துக்கணும், இல்லைனா சருமத்தில் எரிச்சலை உண்டாக்கும். சானிடைசர் உடலுக்கு கேடு தருமா? ஆல்கஹால் சேர்க்காத சானிடைசரை விட ஆல்கஹால் சேர்த்து தயாரித்த சானிடைசர் அதிக விளைவுகளை உண்டாக்குறதில்ல. ஆல்கஹால் அல்லாத சானிடைசர் அதிகம் பயன்படுத்தும் போது அது புற்றுநோயை உண்டாக்கும். அதனால தான் ஆல்கஹால் இருக்கிற சானிடைசரை உபயோகிக்கணும்னு சொல்கிறாங்க. அதிக விளைவுகளை இது உண்டாக்காது அப்படின்ற காரணத்தினால தான் ஆல்கஹால் சானிடைசர் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. சானிடைசரை மட்டும் பயன்படுத்தினா போதுமா, கையை கழுவ வேணாமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆனால் சானிடைசர் உபயோகிக்கும் போது அது கையில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களையும் அழிச்சிடும். அதனால சானிடைசர் உபயோகித்ததுக்கு அப்புறமா சுத்தமான நீர்னால கையை கழுவணும். இப்போ இருக்கிற கொரோனா வைரஸ் குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போகிற இடங்களில் கைகளில் சானிடைசர் வச்சிருந்தா வைரஸ் தாக்குதலிருந்து தப்பிச்சுக்கலாம்.